இடைக்கால ஜாமீனில் சிறையிலிருந்து வந்த அரவிந்த் கெஜ்ரிவால் பாஜக மீண்டும் வெற்றி பெற்றால் மம்தா பானர்ஜி மிகே ஸ்டாலின் தேஜஸ்ரீ யாதவ் பினராயி விஜயன் உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் அனைவரும் சிறையில் இருப்பார்கள் என பேசியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உச்சநீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கியதனை அடுத்து டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் திகார் சிறையிலிருந்து நேற்று மாலை வெளிவந்தார். சிறையிலிருந்து வெளியே வந்ததை அடுத்து இன்று காலை மனைவியுடன் அரவிந்த் கெஜ்ரிவால் அனுமன் கோவிலுக்கு சென்று வெளிப்பட்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கெஜ்ரிவாலுக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொண்டர்களுக்கு பிளேயிங் கிஸ் கொடுத்து கெஜ்ரிவால் தனது அன்பை வெளிப்படுத்தினார். இதனைத் தொடர்ந்து டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் பேசுகையில், இந்தியா கூட்டணிக்கு யார் பிரதமர் என்று இவர்கள் கேட்கிறார்கள். நான் பாஜகவிடம் கேட்கிறேன், உங்களுக்கு யார் பிரதமர்? செப்டம்பர் 17 பிரதமர் மோடிக்கு 75 வயது ஆகிறது. 75 வயதோடு கட்சியிலிருந்து ஓய்வு பெற வேண்டும் என்ற சட்டத்தை கொண்டு வந்தவர் பிரதமர் மோடி. அதன்படி எல்கே அத்வானி, முரளி மனோகர் உட்பட அனைவரும் ஓய்வு பெற்றனர். இப்போது பிரதமர் மோடி செப்டம்பர் 17 ஓய்வு பெறப் போகிறார். அவர்களின் ஆட்சி அமைந்தால் முதலில் யோகி ஆதித்யநாத்தை அப்புறப்படுத்துவார்கள், அமித்ஷாவை பிரதமராக்குவார் மோடி. அமித்ஷாவுக்காகத்தான் பிரதமர் ஓட்டு கேட்கிறார். மோடியின் கேரண்டியை அமித்ஷா நிறைவேற்றுவாரா என பல கேள்விகள் அடுக்கியுள்ளார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், எதிர்க்கட்சி தலைவர்களை அவர்கள் சிறைக்கு அனுப்புவார்கள் மற்றும் பாஜக தலைவர்களின் அரசியலை முடித்து விடுவார்கள். நமது அமைச்சர்கள் ஹேமந்த் சோரின், மம்தா பானர்ஜியின் அமைச்சர்கள் ஆகியோர் சிறையில் உள்ளனர். மீண்டும் பாஜக வெற்றி பெற்றால் மம்தா பானர்ஜி, மிகே ஸ்டாலின், தேஜஸ்ரீ யாதவ், பினராயி விஜயன் உட்பட அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்களும் சிறையில் இருப்பார்கள் எனவும், எல்கே அத்வானி, முரளி மனோகர் உட்பட அனைவரும் அரசியலில் முடித்து விட்டது எனவும், இந்த தேர்தலில் யோகி ஆதித்யநாத் வெற்றி பெற்றால் 2 மாதத்தில் உத்தரப்பிரதேச முதல்வரை மாற்றி விடுவார்கள் எனவும் பரபரப்பாக பேசியுள்ளார் அரவிந்த் கெஜ்ரிவால்.